2024 சேலம் மக்களவை தொகுதி. இங்கே மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 16,48,911. கோமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, இப்படி 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட சேலம் மக்களவை தொகுதியில் அதிமுக 4 தொகுதியையும் திமுகவும் பாமகவும் தலா ஒரு தொகுதியும் எம்எல்ஏக்களாக வச்சிருக்கு. இப்படியான இதில் கடந்த தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் திமுகவை சேர்ந்த பார்த்திபன் 6,06,302 வாக்குகளும், சரவணன் அதிமுக 4,59,376 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் பிரபு மணிகண்டன் 58,662 வாக்குகளும், அமுமுக 52,332 வாக்குகளும் பெற்றிருந்தன. திமுக வெற்றி வித்தியாசம் 1,47,000 வாக்குகள். 1999 மக்களவைத் தேர்தலில் டிஎம் செல்வக்கணபதி அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போது அவரே திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். 1991 அதிமுகவில் அமைச்சராக இருந்திருக்காரு. 2008 திமுகவில் இணைஞ்சு இப்போது சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் செல்வக்கணபதி இருக்கார். செல்வக்கணபதி சேலம் தொகுதிக்கு வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்ட உடனேயே அவருடைய வெற்றி உறுதியாயிருச்சுன்னு திமுகவில் மட்டுமல்ல, அதிமுகவில் மட்டுமில்லை, ஏன் பாமகவில் கூட பேசப்படக்கூடிய அளவு அவருடைய செல்வாக்கு தொகுதிக்குள்ளே விரவி கிடக்குது. அப்படி என்ன செல்வாக்கு அப்படின்னு பார்த்தா, திமுகவை பொறுத்தளவு சேலம் மாவட்டத்தையே தன்னுடைய கைப்பிடிக்குள்ளே வச்சுருந்தவர் வீரபாண்டி ஆறுமுகம். அவர் கண்ணசைச்சா சேலம் மாவட்ட திமுகவே அசையும் அப்படிங்கிற அளவில் வச்சுருந்தார். அவர் இறந்த பிறகு அவருக்கு இணையாக வீரபாண்டி ராஜா அவருடைய மகனும் வளம் வந்துட்டு இருந்தார், அவரும் இறந்துட்டார். இவங்களுக்கு இணக்கமான தன்மையில் தான் செல்வக்கணபதி இருந்துட்டு வந்தார். அதனால் வீரபாண்டி ஆறுமுகத்துடைய ஆதரவாளர்களாக இருந்தவங்க, வீரபாண்டி ராஜாவுடைய ஆதரவாளர்களாக இருந்தவங்க பெரும்பகுதியாக ரொம்ப இணக்கமான சூழ்நிலையில் பழகக்கூடிய செல்வக்கணபதி கிட்ட ஐக்கியமாயிட்டாங்க. வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இருந்த எதிராக இருந்த கோஷ்டிகளும் கூட ஒரு சரிபாதிக்கு மேலே செல்வக்கணபதிக்கு இணக்கமாக மாறிட்டாங்க. அது மட்டுமல்ல, அதிமுகவிலையும் ரொம்ப குணவானாக நல்லா பழகி வச்சுருக்கிறதுனால அதிமுக ஓட்டுக்களையும் செல்வக்கணபதி இப்போது வாங்க போகிறாருன்னு பேசிக்கிறாங்க. அதுபோக வன்னியர் ஓட்டுக்களில் பெரும் செல்வாக்கு வந்து ராமதாஸுக்கு இருக்கா, அன்புமணிக்கு இருக்கா, அன்புமணி மனைவி சௌமியாவுக்கு இருக்கானா, அதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி செல்வக்கணபதிக்கு தான் வன்னியர் ஓட்டுகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி மும்முனையிலிருந்து எல்லா ஓட்டுகளையும் செல்வக்கணபதியே வாங்கிறதுனால எதிரணிக்கு தோல்வி நிச்சயங்கிறது தான் இங்கே சேலம் தொகுதியை பொறுத்தளவு பேசுபொருளாக இருக்குது. இதை தாண்டி அதிமுக 4 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்களை கொண்டிருந்ததுக்கு காரணம், ஏற்கனவே எடப்பாடி காலத்தில், எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்தில் சேலத்தில் போடாத பாலங்கள் இல்லை, போடாத மேம்பாலங்கள் இல்லை, போடாத ரோடு இல்லை, கட்டாத சாக்கடைகள் இல்லை. இப்படி பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கோ, அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருக்கார். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த தொகுதியான எடப்பாடி இதுக்குள்ளே வர்றதுனால எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய கிரேஸ் இந்த தொகுதி மக்கள் வச்சுருக்காங்க. அது இது எடப்பாடி பழனிசாமிக்கான தேர்தல் அது அல்ல, இது அல்ல, இது முழுக்க முழுக்க ராகுலுக்கும் மோடிக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல். அதனால் மோடி பிரதமராக, ராகுல் பிரதமராக, அல்லது ராகுல் சார்ந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூட கூட்டணியில் ஒருத்தர் பிரதமராக வரணும் அப்படிங்கிற தேர்வை முழுமையாக செய்யக்கூடிய மக்களாக சேலம் மக்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு தள்ளப்படுறார். அதிமுக வேட்பாளராக பி விக்னேஷ், அவரு வன்னியர் தான், ஜெயலலிதா பேரவை மாநில துணைச் செயலாளராக இருக்கார், திண்டமங்கலம் ஓமலூர் சேர்ந்தவர். எடப்பாடிக்கு செல்வாக்கு இருந்தாலும் பிரட்டை இலக்கின்னு விழக்கூடிய ஓட்டுகள் முழுக்க இவர்களுக்கு விழுந்தாலே இரண்டாவது இடத்துக்கு வந்துடுவாங்க. அது அதிமுக இரண்டாவது இடத்துல பக்காவாக உட்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அண்ணாதுரை பாமக வேட்பாளர்,
பாமக வேட்பாளர் களத்தில் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுது. ஒழிய பாமக வேட்பாளருக்காக பாஜகவில் யாராவது ஓட்டு போடுறாங்களா, பாஜகவில் யாராவது பிரச்சாரம் பண்ணுறாங்களான்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி தான் பாஜகவுடைய நிலைமை இருக்குது. வெறுமனே ராமதாஸுடைய செல்வாக்கையும் வெறுமனே அன்புமணி ராமதாஸுடைய செல்வாக்கையும் அதை மட்டுமே பயன்படுத்தி அண்ணாதுரை வந்து மூன்றாவது இடத்த வந்து தனக்கே தனக்குன்னு தக்க வச்சுக்குவாரா அப்படிங்கிற கேள்விகளையும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்தளவு திமுக வேட்பாளர் செல்வக்கணபதி வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வெற்றி எத்தனை லட்ச ஓட்டு வித்தியாசத்தில் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கே ஒழிய அதிமுக இரண்டாவது இடம்ங்கிறதும் நிஜமாக இருக்கே ஒழிய மூன்றாவது இடத்துல பாமக தொலைதூரத்தில் இருக்குதுங்கிற நிலையும் தொகுதி மக்கள் இப்போவே எங்கே போய் கேட்டாலும் அறிவிச்சிட்ருக்காங்க. இதுதான் சேலத்தில் இருக்கிற கள நிலவரம். அடுத்த ஒரு 10 நாட்களில் தேர்தல் வரக்கூடிய நாட்களுக்குள்ளே ஏதாவது பெரிய அதிசயங்கள் நடந்து பிரச்சாரத்தில் பெரிய அதிசயங்கள் நடந்து ஏதாவது இருந்தால் தான் இந்த நிலவரம் மாறும்னு நம்மால் சொல்ல முடியுது. அப்படி ஒரு மாற்றம் நிகழுமா கடைசியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.